Hi friends, Assalamualaikum. Welcome to Salim COWSAR. நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எங்க வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்ல நாங்க அதிகமாக செய்யற கோதுமை நட்ஸ் சோமாஸ் தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கிலோ கோதுமை, தேவைக்கேத்த மைதா, ஒரு தேங்காய், இனிப்புக்கேத்த மாதிரி சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். பொரிச்சு எடுக்க ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா முந்திரி, கொஞ்சமா பாதாம், ஒரு ஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக திராட்சை, கொஞ்சமாக வெள்ளரி விதை எடுத்து வச்சுருக்கேன். இதை தேங்காய் துருவி இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி துருவி ஆச்சுங்க. வாங்க மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசையும் போது எப்போவும் நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றி மாவு பிசைவோம்ல. இப்போ வந்து நம்ம ரெண்டு மூணு ஸ்பூன் சர்க்கரையை வந்து தண்ணியில் சேர்த்து நல்லா கரைச்சி அந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா சோமாஸ் வந்து சாப்பிடும்போது உள்ளே ஸ்டஃபிங் இனிப்பாக இருக்கும், மேலே இருக்கிற அந்த சோமாஸ் வந்து சப்புன் இருக்கும். அதனால் பசங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சால் ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நம்ம சுகர் சேர்த்துருக்கிறதுனால மாவு வந்து ரொம்ப இலகுன மாதிரி ஆகிடும். நீங்கள் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது பிசைஞ்சு எடுத்து பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டு ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். காற்று போகாத மாதிரி மூடி வைங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம், கடை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் வறுக்கும்போது நட்ஸ் எல்லாம் வறுக்கும்போது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் தேங்காய் வந்து கருகின மாதிரி ஆகிடும். நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வறுத்து ஒரு 10 நிமிஷம் நான் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆற வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சுகர் வந்து கரையாமல் இருக்கும். சூடாக இருக்கும்போதே நம்ம சுகர் சேர்த்துட்டோன்னா ஒரு மாதிரி கட்டியாக அதை மெல்ட் ஆன மாதிரி ஆகிடும். இனிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஸ்டஃபிங் வந்து நல்லா உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ வாங்க உருண்டைங்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக சோமாஸ் வேணும்னா நீங்கள் சின்ன சின்ன உருண்டைங்களை எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக வேணும்னா கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசு பெருசாக எடுத்திருக்கேன். வாங்க தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பெருசாக தேய்ச்சிருக்கேன். இப்போ ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் அதிகமாக வைங்க, அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா சோமா சைஸ் பெருசு இல்லையா, அதனால் ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். நல்லா இந்த மாதிரி கையாலே அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு இந்த மாதிரி ஷேப் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஷேப் வேணானா நீங்கள் நார்மலாக நல்லா அழுத்தி பொறிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பொறிக்கும்போது ஸ்டஃபிங் வெளியே வராது. இப்போ வாங்க பொறிச்சு எடுத்துடலாம். ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பொறிக்கும்போது ஆயில் வந்து அந்த சோமாஸ் மேலே எடுத்து விட்டிங்கன்னா சோமாஸ் வந்து நல்லா புஃப்னு வரும். பாருங்கள் எவ்வளோ புஃப்னு வருது. இப்போ நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. திருப்பி போட்டு எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சோமாஸையும் செஞ்சு எடுத்துட்டோம். எப்படி இருக்குது பாருங்களேன், நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணுன்னு போல் இருக்குல்ல.
வாங்க எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு உடச்சி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு, செம்மையா இல்லை? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.